நம்ம டைரக்டரான சோலை ஆறுமுக அவர்கள் அதற்கான முயற்சிகளை விரைந்து பார்த்து நிற்கிறார்ண்ணா. விரைவில் நமக்கான நல்ல செய்தி வந்துடும்ண்ணா. கட்டிங்க செய்வீங்க, எது இருந்தாலும் பண்ணிவிடுவோம். ஃபேஷியல் மட்டும் பண்ணுங்கண்ணா. எனக்கு ஜெயகுருவை ரொம்ப பிடிக்கும். அம்பேத்கருக்கு அப்புறம் எங்கள் மக்களுக்கு ராமதாஸ் ஐயாவும் குருவையாவும் உண்மையாகவே நல்லது பண்ணவனா? சொல்கிறது உண்மை தானா? வேட்டை கோலை முறை வச்சது குரு ஐயா தான். மக்களை அந்த காலத்தில் கோவில் வெளியே விட மாட்டாங்க. இப்போ குரு ஐயாவும் ராமதாஸ் ஐயாவும் தான் கோவில் கருவறவுல வரைக்கும் கூட்டும் போய் சாமி கூட வச்ச தெய்வம். மருத்துவ படிப்பில் இட ஒதுக்கீடு வாங்கி கொடுத்து என் மக்களை படிக்க வச்சது அன்புமணி அண்ணன் தானா? குரு ஐயா வாழ்கிறப்போ நான் அவரை நேரில் பார்த்ததே கிடையாதுண்ணா. எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் அவரை பற்றி ரொம்ப நல்லதாக சொல்லுவாண்ணா. அதனால தான் காடுவெட்டி படம் எப்போ வரும் எப்போ வரும்னு காத்துன்னு இருக்கண்ணா. சீக்கிரமாக வெளியே விட சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறத ஐயா பார்த்துருந்தாருண்ணா, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். காடுவெட்டி படத்தை பற்றி நீங்கள் கேட்டது ரொம்ப பெருமையாக இருக்குது பிரதர். நன்றி நன்றி, போய் வாங்க பிரதர். நான் ஒட்டினா என்னடா இவன் எப்போ ஊர்லேருந்து வந்தான், ஒரு ஃபோன் கூட பண்ணலவா என்னன்னு போய் கேட்போம். என்னடா அண்ணன் தான் உயிரின்னு சொல்லுவ, அண்ணன் விட்டு எப்படியே வந்துட்டுக்கிற? ஏதோ சாகத்தில் இருக்கிறாரு, போயிட்டலாம் அப்புறமா வருவாங்க. அச்சா எல்லாரும் இங்கே கொஞ்சம் வாங்கலாம். மச்சான் நான் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இந்த படம் எப்போ ரிலீஸு எப்போ ரிலீஸ்னு கேட்டதான் மச்சான் அதிகம். ஆனால் ஒன்று, உங்கள் ஆர்வமும் அக்கறையும் எனக்கு நல்லா புரியுது மச்சான். நான் ஒன்று சொல்கிறேன், எல்லாம் கேட்குறீங்களா? சரி அதெல்லாம் இருக்கட்டும், படம் எப்போ தான் ரிலீஸு? தோ வருது தோ வருதுன்றீங்க, எப்போ ரிலீஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க. ப்ரோ ரிலீஸ் டேட் சொல்லுங்கள் ப்ரோ, எவ்வளோ வேலை இருக்குது? டிஷர்ட் அடிக்கணும், பேனர் அடிக்கணும், கட்டவுட் அடிக்கணும், ரிலீஸ் டேட் சொல்லுங்கள் ப்ரோ. நீ போய் லைவ் போடுற போடா, நான் சொல்கிறத தமிழ்நாடே கேட்கட்டும். நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. காடுவெட்டி படம் என்பது பணம் சம்பாதிக்க சினிமாவுக்காக எழுதப்பட்ட கதை இல்லை. இந்த காடுவெட்டி படத்தில் சமூக நீதி, சமூக ஒற்றுமை, சமூக அக்கறை, சமூக அறத்தையும், தமிழனின் வாழ்வியலையும், தமிழனின் கலாச்சாரத்தையும், தமிழனின் பெருமையும், தமிழனின் உரிமையும், தமிழனின் கலை பண்பாட்டையும், இவை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் திரைப்படம் தான் காடுவெட்டி. இந்த பூமியில் மாவீரனாய் பிறந்து மருத்துவர் ஐயாவின் வளர்ப்பினால் வளர்ந்து ஆலமரமாய் லட்சக்கணக்கான விருதுகளை இந்த பூமியில் விதைத்துவிட்டு கோடிக்கணக்கான தமிழ் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மாவீரனின் வரலாற்று காவியத்தை காடுவெட்டி திரைப்படத்தில் இதயத்தில் இருந்து எழுத்துக்களை எடுத்து இயக்கி இருக்கின்றார் அண்ணன் சோலை ஆறுமுகம் அவர்கள். இப்ப புரிகிறதா காடுவெட்டி திரைப்படத்தை பற்றி?
மச்சான் இப்ப சொல்றேங்கல்றா, இனிமே படம் எப்படி இருக்க மாட்டேன் மச்சான். ஏன்டா இந்த படம் தமிழ் திருவிழைக்கு பெருமாறு வைக்க போகுது. இவன் சொன்னதுக்கு அப்புறம் என் நாடி நரம்பில் ஓடிக்கொண்டிருக்கும், ரத்தத்தில் வேலைக்கு அழுகிறது மச்சான். நம்ம படம் எப்போ வருதோ அப்பதான் தீபாவளி பொங்கல் எல்லாமே சரியா, அதுக்காக எவ்வளவு நாளோட காத்திருக்கலாம். வாங்கடா போலாம் போல மச்சான். இப்ப சொல்லுடா எல்லாரும் மாறு தட்டி சொல்லு, மாறு தட்டி பேரு, மாறு தட்டி சொல்லு, மாறு தட்டி பேரு. மச்சான் அந்த லைவை கட் பண்றா, போதுடா. தமிழகத்திலே மிக பெரிய சமுதாயம் இந்த வன்னிய சமுதாயம். இந்த வன்னிய சமுதாயத்தை பற்றி நாங்கள் பேசவில்லை என்றால் வேறு யார் பேசுவார்?